லாக்டவுன்லேருந்து அவங்களுக்கு ஒரு 1 இயர் 1.5 வருஷம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நிறையா அவங்களுக்கு கண்டென்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். சரி இல்லை, அது ரொம்ப மைன்யூட்டாக நம்ம வந்து ஏன்னா வந்து அவங்க ஸ்கின் வந்து அப்படி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ரோஸோட பெட்டல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இது ஒரு நல்ல ஐடியா பாருங்கள். இதெல்லாம் கோலிக்னா என்ன? கோலிக்னா வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமாம், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிம்பாஸ் பிளாக். இந்த வீடியோ என்னங்கிறது நீங்கள் ஐகானில் பார்த்துருப்பீங்க. ஹேண்ட்பேக் பரிதாபங்கள்னு நாங்கள் டைட்டில் கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னோட சிஸ்டரோட ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து டெலிவரிக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தா, இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பக்கத்தில் இருக்க வந்து வச்சுருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம், டெலிவரிக்கு அப்புறம் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கா, அது வந்து நியூ மாமி ஆனதுக்கப்புறம். அந்த பேக்கில் அவள் நிறைய எசென்ஷியல்ஸ் வச்சுருக்கா லயாக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ மாமியோட ஹேண்ட்பேக் எவ்வளோ எசென்ஷியலான திங்ஸ் அதில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணாமா? ஓகே ஓகே. இங்கே வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஃப்ரீக், ஆனால் இப்போ என்ன நிலமையில் அவங்க பேக் இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பழைய ஹேண்ட்பேக்கையும் நாங்கள் காட்டுறோம். ஓகே, இப்போ நீ ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பேபியை வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீ சொல்லு. அதுக்கு முன்னாடி எப்போ போனாலுமே இவ்வளோ பெரிய கண்டென்ட் வேணும்னு பேக் எடுத்துகிட்டு வரையே, ஒரு இப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் அதை எடுத்துகிட்டு போகிற, இப்போ 2 நாள் நம்ம ட்ரிப் போனோம் அப்பையும் இவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு வந்த, எப்பவுமே இது தேவைப்படுமா? ஆமாம், ஒரு பேபி வந்து நம்ம வச்சுருந்தோம் நியூ பார்ன்லேருந்து அவங்களுக்கு ஒரு 1 இயர் 1.5 வருஷம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நிறையா அவங்களுக்கு கண்டென்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி யூஸ் இல்லைனாலும் எடுத்து போட்டுருவோம். ஆமாம், பயத்திலே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ நீ இம்பார்ட்டண்ட்டாக லயாக் நீ என்ன எடுத்துகிட்டு வைப்பா? ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து வைக்கிறது நம்ம டயப்பர் பேக் தான். ஓகே, நான் எப்போவுமே வந்து டயப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு எடுத்து பண்ணிடுவேன். ஆமாம், ஜிப் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு 3 டயப்பர் எப்போவுமே நான் அவளுக்கு வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு வைப்ஸ் பேக்கெட் ஒன்று வச்சுருப்பேன். அப்புறம் அந்த நாப்பி க்ரீம், இது வந்து பேபி ரேஷ் வராமல் இருக்கக்காக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு டயப்பர் போட்டு ரேஷஸ் வராது. ஓ ஓகே, கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக ரேஷ் வரக்கு நிறையா இது இருக்குது. அந்தப்போ இந்த மாதிரி க்ரீம்ஸ் போட்டு போட்டோம்னா ரேஷஸ் வராது. அப்புறம் இந்த கேப்பு, ஓகே, இந்த கேப்பு எங்காவது வெயில் அடிக்குது அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கேப் போட்டோம்னா அவளுக்கு வந்து இது இந்த ஜிப் பேக் வந்து ரொம்ப எசென்ஷியல். இது வந்து நம்ம எப்பவுமே பேக்கில் இருக்கும். ஆமாம், ஓகே, கேப் அழகாக இருப்பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் அவளுக்கு வந்து எப்போவுமே ஒரு ரேப்பிங் டவல் ஒன்று எடுத்துப்பேன். ஓகே, எங்கேயாவது போய் படுக்க வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இதை விரிச்சுட்டு அதில் படுக்க வச்சுக்கலாம். அதோட ரேப்பிங் டவலில் வந்து நம்ம ரேப் பண்ணி வச்சோம்னா சீக்கிரம் குழந்தைங்க தூங்கிடும். ஓகே, அது வந்து கொஞ்சம் சூடு வரும், அப்படி சூடாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் வந்து குழந்தைங்க வந்து சீக்கிரம் தூங்கிடுவாங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் வந்து எப்போவுமே ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுப்பேன் அவளுக்கு. எல்லாத்தையுமே செப்பரேட் கவர் பண்ணுறேன். ஆமாம், அது வந்து நான் வந்து சிப்பர் பாட்டிலில் தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போவேன். அந்தப்போ தண்ணிக்கு இது கொட்டிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நான் தனித்தனி கவரில் தான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன். ஓகே, இது வந்து 2 செட்டு ட்ரெஸ்ஸு இதில் இருக்குது. ஆமாம், ஓகே. அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அப்படின்னா நான் வந்து எப்போவுமே டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் எடுத்துகிட்டு போவேன். நம்ம இப்போ ஒரு நாள் நம்ம வெளியே போகணுன்னாலும் நீ வந்து? ஆமாம், ஏன்னா நான் இதை வெளியே வச்சேன் அப்படின்னா நான் மறந்துடுவேன் மறுபடியும். அதனால் நான் இதை எடுக்கவே மாட்டேன் எப்போவுமே என்னோடய ஹேண்ட் பேக். இந்த மாதிரி பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அப்புறம் ஒரு நெயில் கட்டரு. அவள் வந்து ஏதாவது கீறிக்குவா? ஆக்சுவலாக இது பேபி நெயில் கட்டர் தான். ஆமாம், இதில் வந்து இது வந்து லென்ஸ் இருக்குது. இதில் இப்படி நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம்னா இதில் குட்டியாக இருக்குல்ல அவங்க விரலாம், அதனால வந்து நம்ம இந்த லென்ஸில் பார்த்து மெதுவாக கட் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஆமாம், இதில் பாருங்கள் லென்ஸ் இருக்குது. நம்ம வந்து பேபிக்கு நார்மலாக நெயில் கட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஈஸியாக நம்ம கட் பண்ணுற மாதிரி இல்லை, அது ரொம்ப மைன்யூட்டாக நம்ம வந்து ஏன்னா வந்து அவங்க ஸ்கின் வந்து அப்படி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ரோஸோட பெட்டல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இது ஒரு நல்ல ஐடியா பாருங்கள். இதில் வந்து நம்ம நெயில்ஸ் அவங்க நெயில்ஸ் காட்டினா இது கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி காட்டுது. ஸோ இது ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நான் ஒரு எப்போவுமே ஒரு கிளச்சர் ஒரு கிளிப் ஒன்று எடுத்துப்பேன். இது லயாக்கு யூஸ் ஆகாது. அது லயாக்கு இல்லை, அது லயாவோட அம்மாக்கு. ஓகே, அது எப்போவுமே அது என் ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஓகே, அப்புறம் இது வந்து சிப்பர் பாட்டில், அவளோட வாட்டர் பாட்டில். இதுதான் இப்போ நான் வந்து அவளுக்கு யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நீ வந்து 2-3 வச்சுருக்கேல, அதை ஃபஸ்ட் எடுத்து எடுமா? இது வந்து சிப்பர் பாட்டில். ஓகே, அப்புறம் இது வந்து அவளோட ஃபீடிங் பாட்டில்.
அப்புறம் இது வந்து அவளோட சாலிட் ஃபுட் ஃபீடர் ஓகே. உன்னோட ஹேண்ட்பேக்ல வந்துட்டு இந்த மூணு பாட்டிலுமே எப்பவும் இருக்கு. ஆமா ஆமா. இது பத்தி சொல்லு, இது எது என்னன்னு சொல்லு. இது வந்து சாலிட் ஃபுட் ஃபீடர். இது வந்து எப்பவுமே குழந்தைங்க வந்து 6 மந்த் பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செமி சாலிடா கொடுப்பாங்க, கொஞ்சம் லிக்விடா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுல இது வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இப்படி அமுத்தி அமுத்தி இதுக்குள்ள ஃபீட் பண்ணிட்டு ஓகே இதுக்குள்ளே ஃபீட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து அமுத்தி அமுத்தி கொடுக்கலாம். இப்படி ஸ்குவீஸ் பண்ணி இது ஆக்சுவலி நான் வந்து பரணிக்கெலாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கினேன். பட் இந்த ஸ்குவீஸிங் டெக்னிக்கெல்லாம் அதில் இல்லை. இங்கே பாருங்க, இது ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இங்கே இது அமுத்தினாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்பூன் வழியாக வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு கேப் வேறு இருக்குது. ஓ குட், சூப்பர், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து பார்ப்பேன் லயா குட்டிக்கு வந்து இதில் தான் அவன் வந்து ஃபீட் பண்ணிருப்பா. இன்னொன்று என்னென்னா வெளியே போயிட்டால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு இதுக்கு கவர் கூட இருக்குது. ஸோ டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னு ஃபீட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஓகே ஃபுட் கொடுத்த மாதிரி அவ ரெடி ஆகிடுவா. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில். இது வந்து ஃபீடிங் பாட்டில். இது நான் அதிகமாக யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அவள் வந்து ஃபீடிங் பாட்டிலே அவள் யூஸ் பண்ணுறதில்ல, அவள் குடிக்கிறதில்ல. இதில் இருந்தாலும் நான் வந்து இதில் ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் பாலில் அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன் எதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த நிப்பிள் வந்து கஸ்டமைஸ்டு. இது வந்து வைடு நெக் நிப்பிள், இந்த வைடாக இருக்குல்ல. இது வந்து ஏன்னா குழந்தைங்க வந்து இப்படி இங்கே வரைக்கும் அதோட உதடு வைக்கணும். வாயை வந்து வாய்க்குள்ளே இந்த நிப்பிள் போய் இவ்வளோ இது போய் இங்கே வந்து உதடு வரணும். அப்போ தான் கோலிக்னு ப்ராப்ளம் வராது, கோலிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. அதனால நான் வந்து இந்த கோலிக் ப்ராப்ளம்ஸ்னால் கோலிக்னா என்ன? கோலிக்னா வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். லயாக்கு இருந்தோம். ஆமாம், ஈவினிங்லாம் வந்து அழுதுகிட்டே இருப்பாள், நைட்லாம் அழுதுகிட்டே இருப்பாள். எது கலக்கிறான்னு எங்களுக்கு தெரியல. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ஸ்லாம் பார்க்குறப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஃபீட் பண்ணுறப்ப வந்து காற்றை குழந்தைங்க முழுங்கிரும், அப்புறம் வந்து அழுகிறப்ப காற்றை முழுங்கிரும். அதனால வந்து வயிற்றுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆயிரும், அதுக்கு வந்து சரியாகாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எப்பவுமே பால் குடிச்சதுக்கப்புறம் போ ஷோல்டரில் போட்டு தட்டுறது. நம்ம அம்மாலாம் அப்படிதான் சொல்லுவாங்க, தட்டி விட்டு தூங்கவே, தட்டி விட்டு தூங்கவே. அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப வந்து இந்த கோலிக் ப்ராப்ளம்ஸ் வராது. அதனால நான் வந்து இதை இந்த ஃபீடிங் பாட்டில் வாங்கினா ஆனால் இதை அவள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெடி ஆகிட்டால குயிக்காக ரெக்கவர் ஆகிட்டோம். அதெல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஓகே, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்ததுமா, நம்ம இன்னொரு கலரில் வச்சுருக்கேன். ஆமாம், இது வந்து சிப்பர் பாட்டில், இது வந்து தண்ணி பாட்டில். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சாலிட் ஃபுட் கொடுக்குறோம், ரைஸ்லாம் நெய் சாதம் சாப்பிட்றாலே எல்லாமே கொடுக்குறோம். அதனால அந்தப்போ வந்து தண்ணி நடுவில். ஆனால் வந்து இது இப்படி ரொம்ப வைடாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இதுவும் வைடு தான், நல்லா இது வரைக்கும் உள்ளே போகணும். ஏன்னா இது இவ்வளோ பெருசாக ஓட்ட போட்டு, அது வந்து அவள் சாப்பாடு ஊட்டுற போது வந்து இந்த விரலை இதுக்குள்ளே விட்டு விட்டு கொஞ்சம் ஓட்டையரிச்சு வேற நிப்பிள் மாற்றணும். ஓகே ஓகே ஓகே. இல்லை செப்பரேட்டாக நிப்பிள்ஸ் கிடைக்குது. ஆமாம் ஆமாம், ஓ கிடைக்கும். ஏன்னா வந்து நான் ஏன் கேட்டேன்னா, நான் வந்து நார்மல் நிப்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த நிப்பிளே வந்து பாட்டிலோட கேப் சைஸில் கேப்பை விட பெருசாக இருக்குது நார்மல், ஐ மீன் நிப்பிளை விட. ஸோ அதனால தான் கேட்டேன். இல்லைனாலும் நம்ம வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸில் வந்து நம்ம பாட்டிலே சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. எவ்வளோ மந்த்துக்கு அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? ஐயோ எனக்கு தெரியாதே. சரி ஓகே, நீ 1 மந்த் 2 மந்த்ல சேஞ்ச் பண்ணிடலாம் பாட்டில். 2-3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு ஃபீடிங் பாட்டில். ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, நீ வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிடுற, நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. குட், உனக்கு தெரியல, ஆனால் நீ வந்து தெரியும்ல 2-3 மந்த்ஸ் வந்து நீ பாட்டிலை வந்து ரீப்ளேஸ் பாட்டிலே ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். குட், ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே, நம்ம பார்த்துருப்போம் 3 டைப் ஆஃப் பாட்டில் எது எதுக்குன்னு அவள் வந்து க்ளீனாக சொன்னால். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து அப்புறம் டாய்ஸ் தான். டாய்ஸா? ஆமாம், அவளுக்கு வந்து நம்ம எங்கேயாவது போய் உட்காறோம் அப்படின்னா அவ கம்மன் இருக்க மாட்டாள், சாஃப்டாக இருக்கு. ஆமாம், அது வந்து நான் டாக்ஸிக்கு, அது வந்து வாயில் வச்சு கடிக்கிறதுக்கு தான் அந்த டாய். ஆமாம், ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே போதுன்னா பேபி வந்து சூ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம குட்டாக, அதாவது ஹெல்த்தி ஹெல்த்தி டாய்ஸாக கையில் கொடுக்கணும். ஓகே, இது வந்து நான் டாக்ஸிக் டாய்ஸ். இது வந்து கடைகளில் எல்லா கடைகளையுமே கிடைக்குது. ஸோ ப்ளீஸ் யூஸ் ஆஃப் இட். இது வந்து அவளுக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்குது, அதனால நான் வந்து எல்லாமே ஃபிஷ் டாய்ஸ். அவளுக்கும் ஃபிஷ் பிடிக்குது, அவளுக்கு குடும்பத்துக்கே நிறைய கலர் ஃபிஷஸ்லாம் இருக்கு. ஆமாம், ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரூம்ல ஒரு ஒன்று வச்சிருக்கேன், அது எனக்கு தெரியும் பட் வியூவர்ஸுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எல்லாமே காட்டுறேன். ஓகே ஓகே. அப்புறம் இது வந்து ராட்டில் மாதிரி சவுண்ட் வரும். ஆக்சுவலாக இது நான் பற்றி சொல்லணும், ஒரு என்ன சொல்றது, குழந்தைங்க வந்து சர்டைன் பொம்மை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
எப்பவுமே அதை நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ வந்து லயா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இது ஒன்று வந்து எஸ்பெஷலாக அவள் வந்து எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிற காரணம் அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து இதோட கலர், இன்னொன்று வந்து இந்த ரேட்டில் சவுண்டு, இன்னொன்று வந்து இப்படி பிடிச்சிக்கிறதுக்காக அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனாலும் 10 to 15 minutes நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் டாக்டர் ரூமுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் வந்து அவள் அதை கொடுத்துட்டா, ஸோ அதை வச்சு அவள் வந்து விளாண்டுட்டே இருப்பாள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு சில டாய்ஸ் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அதை வந்து கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அவங்க ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அதை வச்சு விளாண்டுருப்பாங்க, நம்மளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இது இது வந்து இது நம்ம ஆனால் இது மாதிரி நம்ம ஷிவ்க்கு சாவி போட்ட மாதிரி வாங்கணும் தானே. இதில் சவுண்டு வருது, இதில் கலர் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக கேரி பண்ணலாம், வெயிட் இல்லாமல் இருக்கும். இதையும் வாயில் வைக்கலாம், இதுவும் நான் டாக்ஸிக் டாய்ஸ். இவன் மோஸ்ட்லி வந்து நான் டாக்ஸிக் டாய்ஸ் தான் வாங்குறா ஃபுல்லாமே. ஓகே, அடுத்தது அவ்வளோதான். இவ்வளோதான், ஒரு எங்காவது போகிறோம் ஒரு ஒன் டே அப்படின்னா இதில் இருக்கு. ஏய், இதையே இங்கே வச்ச விளம்பரப்படுத்துறியா என்ன? இல்லை இல்லை இல்லை, இது வந்து இதை பற்றி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் நான் இதை வச்சேன். இது வந்து பாம்பர்ஸ் ப்ரீமியம் கேர் டைப்பர். இது வந்து பேன் ஸ்டைல் டைப்பர்ஸு. இது வந்து இதுதான் நான் வந்து அவளுக்கு நியூ பார்ன்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நிறையா இப்போ பாம்பர்ஸ்னாலே போனால் நிறையா இருக்கும், சைஸ் மட்டும் இல்லாமல் கலர்ஸும் இருக்குது. இதில் என்ன அப்படி என்ன, இது வந்து அதான் இது வந்து ப்ரீமியம் கேர். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் டைப்பர், வந்து ரேஷஸ் வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு வராது. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி, அஃபோர்ட் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, அது ஆனால் இதில் வந்து போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் டெர்மா டெஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன் லயா போடும்போது. முன்னாடிலாம் நான் வந்து என்னோடய டாக்டருக்கு வாங்கும்போதெல்லாம் இந்த இது வரல, இப்போ தான் வந்திருக்கு. பட் இது ரொம்ப சோ சாஃப்ட்டு, இவ சொன்ன மாதிரி ரேஷஸ் ப்ராப்ளம்லாம் வரல. இது வந்துட்டு நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறக்காக இல்லை. பேபிஸ் வந்து சம்டைம்ஸ் அழுதுகிட்டே இருப்பாங்க, மேபி அந்த டயப்பர் வந்து அவங்களுக்கு செட் ஆகாமல் ரேஷஸ்னால மெயினாக அதுக்காகவே லயா அழுதா. ஸோ அவள் இது மாற்றினதுக்கப்புறம் அவளுக்கு அந்த ப்ராப்ளமே வரல. ஸோ அதனால ஒரு சின்ன டிப். சரி, அப்போ நம்ம வந்து மெயின் மேட்டர் போகும். ஓகே ஓகே, இப்போ நம்ம பழைய ஹேண்ட்பேக்கை காட்டுங்க. கமான், பழங்காலத்து ஹேண்ட்பேக் மாதிரி மாறிச்சே. பரிதாபமான நிலைமை எனக்கு புரியுது. இதான் நான் யூஸே பண்ணுறதில்ல, இல்லை இப்போ பழசாயிருச்சு. கோடவுனில் கடந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆமாம். ஓகே ஓகே, நான் வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால நான் இது வந்து எப்போவுமே நான் எடுத்துப்பேன் எங்கே போனாலும். ஓகே, சும்மாவது இதை எடுத்துக்கிட்டாலும் அதை தூக்கிட்டாவது போயிடுவேன், அதனால அதை நான் எடுத்துப்பேன். சரி, இதுதான் என்னோட வந்து மேக்கப் பவுச். ஒரு காலத்துலயும் சொல்லு. ஆமா, ஒரு காலத்துல. ஆமா, இப்ப போட்டிருக்க மாதிரி தெரியுது. இப்ப வீடியோக்குன்னு கொஞ்சம் வீடியோக்காகவா? அப்ப திரும்பவும் கொண்டு போய் குடோன்ல போட்டுருவீங்க. அவ்வளவு வெறுப்பேத்திருக்கா எங்களை, அதுவும் என் தம்பியை வெறுப்பேத்துறது தான் அதிகம். ஓகே, ஸ்டார்ட். இது வந்து நைட் கிரீம் என்னோடது. ஆமா, இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து என்னோட மேக்கப் பவுடர். அப்புறம் என்னோட லிப்ஸ்டிக், இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்கா. ஆமா, பண்றது வாங்கவும் இல்லை, புதுசு எதுவுமே நான் வாங்கல. இதுதான் நேத்து வாங்கினேன். நினைக்காதீங்க, லயாவை பாக்குறது மட்டும்தான் இவ வேலை, அதுக்கே டைம் இல்லைங்கிற. என்னோட காஜல். ஓகே, அப்புறம் எப்பவுமே ஒரு ஹேர் பேண்ட் வச்சிருப்பேன். காஜல்ல போர் போட்ட மாதிரி தோண்டி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். இது எல்லாமே எதுவுமே ஒன்னு புதுசா வாங்கல. ஒரு நெயில் பாலிஷ் எப்படின்னு ஒரு ஒரு வருஷம் ஆகும் நீ வாங்குறதுக்கு. ஆமா, அப்புறம் ஒரு பேபி லிப்ஸ். அப்புறம் அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் தான் வந்து பழைய ஸ்டைல் ஆஃப் யூ. ஆமாம், இப்போ இல்லை. அப்புறம் ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வச்சிருப்பேன், எப்பவுமே ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வச்சிருப்பேன். அப்புறம் ஒரு ப்ரஷ், ஒரு ஹேர் ப்ரஷ் வச்சிருப்பேன். அனைவர் நல்ல மனம். ஓகே, அப்புறம் ப்ரஷ் இது கவர் பண்ணி வச்சிருக்க. ஆமா, இதுல ஏதாவது முடி இருந்து என் ஹேண்ட்பேக்ல விழுந்துருச்சுன்னா, ஓ மை காட், நான் ரொம்ப ப்ரிப்பேர். ஓடு ஓடு ஓடு, மெதுவா, ஓ ரொம்ப காஸ்ட்லி. ஓகே ஓகே, இந்தா இந்தா ஒன்று கீழே போட்டேன் சாரி. ஓகே, அப்புறம் எடுத்து அப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். மெடிசின்லாம் எதுவும் இல்லையே,
மெடிசன்லாம் நான் வந்து இதில் வச்சு எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஏன்னா வந்து அது லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நிறைய கொட்டிடும். அதனால் அதை நான் வந்து ஸ்டேபிளாக ஒரு தனி பேக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவேன். ஓகே டன். ஓகே தரா, தேங்க்ஸ். நான் கேட்டதுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க, நியூ பார்ன் பேபிஸ் வச்சுருக்க மாமிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இதை வந்து தேங்க்ஃபுல்லாக நினைப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுவாங்க இந்த மாதிரி இன்னும் உனக்கு என்னென்ன நீ வந்து லயாவை வந்துட்டு க்ரோ பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நீ வந்து சொல்லு அவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ பார்ன் மாமி இருக்காங்க, அவங்க வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா கிஃப்ட் மட்டும் கொடுக்கறத விட இந்த மாதிரியான வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு, ஏன்னா இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங். திரும்பவும் நாங்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான ஃபன்னான வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.